தர்மபுரி மாவட்டத்தில் பயிரிடப்பட்ட மானாவரி பயிர்கள் போதிய மழை இல்லாததுனால கருகி வீணாகுது. தர்மபுரி மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவிக்கணும் அப்படின்னு விவசாயிகள் கோரிக்கை விடுக்கிறாங்க. அது பத்தி பார்க்கலாம். தர்மபுரி மாவட்டத்தில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பெய்த மழையின் போது விவசாயிகள் நிலக்கடலை, கேழ்வரகு, சோளம், சாமை உள்ளிட்ட பயிர்களை விதைத்தனர். அப்போது பெய்த மழையால் முளைவிட்டு வளர்ந்த பயிர்கள் அதன்பின் போதிய மழை இல்லாததால் கருகி வருகின்றன. 40 மூட்டை நிலக்கடலை விளையக்கூடிய நிலத்தில் 4 மூட்டை மட்டுமே விளைந்துள்ளது என வேதனை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். 6 தண்ணி கட்டினா 6 மழை பெஞ்சா அது கலக வந்துடணும். அந்த 6 மழையும் பெய்யல. இப்போ கலக வரைச்சே ஒன்றும் புட்டு அது எது இருக்குது. நல்ல வேலையில் விளைச்சல் இல்லை, கஷ்டம். நாங்கள் போட்டது வந்து 1.5 ஏக்கரை. மழை பெய்ஞ்சால் ஒரு 40 மூட்டைக்கு மேலே வந்து நிற்கணும். இப்போ வந்து 10 கூட வராது. மழை வந்து வந்துனே இருந்துச்சுன்னா கலக்கா வந்துனுக்கோம். எங்களுக்கும் ஒரு 30 மூட்டை அது ஆயினுக்கோம். நாங்கள் வேலைக்கு போட்டு நாங்கள் சாப்பிட்னு போங்க. இந்த மழை இல்லையே வேற சோழ போயெல்லாம் வாடுது. நல்லா காஞ்சி காஞ்சி போயிச்சாமே. பென்னாகரம், நல்லம்பள்ளி, பாலக்கோடு, அரூர் உள்ளிட்ட பகுதிகளில் சிறுதானிய பயிர்களை விதைத்தவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். நிலக்கடலை சிறுதானியங்க, சிறுதானியம் மட்டும் ஏறதெல்லாம் தமிழ் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் 30,000 ஹெக்டேருக்கு மேலே காஞ்சிருக்குது. நிலக்கடலையும் ஏறதெல்லாம் ஒரு 20,000 ஹெக்டேருக்கு மேலே நிலக்கடலை காஞ்சிருச்சு. இப்போ இனிமேல் விவசாயிகள் எதிர்காலமே அழிஞ்சு போச்சு. விவசாயிகள் இனிமேல் செய்ய முடியாத அளவுக்கு வெளியில் நகரத்தை நோக்கி போகக்கூடிய காலம். இந்த விவசாயிகள் குடிபெயர்ந்துருக்காங்க. போதிய மழையின்றி விவசாயம் பொய்த்துவிட்ட நிலையில் தர்மபுரியை வறட்சி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்பது பாதிக்கப்பட்ட புலவர்களின் கோரிக்கை. இந்த ஆண்டு அதிக மழை பொழியும் என நினைத்து விவசாயிகள் 100 ஏக்கர் சிறுதானியங்கள், நிலக்கடலை உள்ளிட்ட பயிர்களை பயிரிட்டு வந்தனர். ஆனால் போதிய மழை இல்லாதனால் அனைத்து பயிர்களும் கருகும் நிலை உள்ளது. இதனால் விவசாயிகள் பெரும் கவலை அடைந்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக தர்மபுரியிலிருந்து சுகுமார்.